ஏக்கா நைட் ஆனா கொசுக்கடி தாங்க முள்ளக்கா நம்ம அந்த லிக்விட் வச்சிருப்பீங்கல கொசு வரட்டது அது ஒண்ணு எடுங்க ரெட்டா yellowவா greenஆ blueஆ இதுல எது வேணும் ஏக்கா எல்லாரும் மார்டின் வேணுமா குட் நைட் வேணுமா ஆல் அவுட் வேணுமா தானக்கா கேட்பாங்க நீங்க என்ன சிவப்பு மஞ்சள் பச்சை வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தம்பி இந்த மாதிரி லிக்விடுக்கு பின்னாடி ஒரு முக்கோண சிம்பிள் போட்டு ரெட் கலர்ல இருக்கும் ப்ளூ கலர்ல இருக்கும் கிரீன் கலர்ல இருக்கும் yellow கலர்ல இருக்கும் இது ஒவ்வொண்ணுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த லிக்விட் வாங்கிட்டு போங்க அப்படி என்னக்கா அர்த்தம் இப்போ இந்த ரெட் கலர் போட்டுக்கிறத நம்ம எடைக்கு குறைஞ்சது 50 மில்லிகிராம் எடுத்தாவே ஆளை போட்டுரும்பா 50 மில்லிகிராம்ன்றது ஒரு கிலோக்கு இப்போ ஒரு 50 கிலோ இருக்காங்கன்னா 50 கிலோ இன்ட்டு 50 மில்லிகிராம்னா எவ்வளவு வரும் ஒரு 2500 மில்லிகிராம் அப்படி பார்த்தோம்னா ஒரு 2.5 கிராம் தானக்கா வருது அந்த 2.5 கிராம் தான் இந்த சிவப்பு கடல முக்கோணம் போட்டது இருக்கு பாத்தீங்களா அத 2.5 கிராம் குடிச்சாவே விஷமாயிரும் ஏக்கா அத எதுக்குக்கா நம்ம போய் குடிக்க போறோம் தம்பி விஷயம் இருக்கு சொல்றேன் கேளுங்க அதுக்கு அப்புறம் இந்த முக்கோணத்துல yellow போட்டுருக்கும்ல அது எப்படினா 50 மில்லிகிராம்ல இருந்து 500 மில்லிகிராம் குடிச்சா அதாவது ஒரு கிலோக்கு 500 மில்லிகிராம் அதிக அளவு குடிச்சோம் அப்படினா விஷமாயிரும் இப்போ 1 கிலோக்கு 500 மில்லிகிராம்னா 50 கிலோக்கு 50 கிலோ இன்ட 500 மில்லிகிராம் எவ்வளவு வரும் அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா கூட ஒரு 25 கிராம்னு வெச்சுக்க 25 கிராம் வருமா அப்ப 25 கிராம் சாப்பிட்டோம்னா ஆளை போட்டு தள்ளிருப்பா இது yellowக்கு அடுத்து ப்ளூ இந்த ப்ளூன்னு எடுத்துட்டோம்னா 500ல இருந்து அதிகபட்சம் 5000 மில்லிகிராம் 1 கிலோக்கு அவ்வளவு குடிச்சோம்னா ஆளை போடும் இப்போ 5000 மில்லிகிராம் அப்படினா 1 கிலோக்கு 5000 மில்லிகிராம்னா 250 கிராம் வச்சுக்குறோமா 250 கிராம் தான் வரும் அப்ப 250 கிராம் குடிச்சோம்னா அவ்வளவுதான் ஆள் போயிடுவோம் அதே மாதிரி இப்ப கிரீன் எடுத்துட்டோம்னா அது 5000 மில்லிகிராம்க்கு மேல தான் 250 கிராம்க்கு மேல மேல அவ்வளவு சாப்பிட்டா தான் ஆளை போடும் இது வந்து நீங்க சொல்றது ஒரு 50 கிலோ எடை உள்ள ஒரு ஆளு 60 70 க்கு அதுக்கேத்த மாதிரி மாறும் ஆமாப்பா இப்போ நம்ம கொசு வெட்டில மத்தோம்னா நம்ம கடையில வரது அதிகபட்சமா ரெண்டு கலர்ல தான் இருக்கு ஒன்னு ப்ளூல இருக்கு ஒன்னு கிரீன்ல இருக்கு இப்போ ப்ளூல இருக்குற நான் சொன்ன மாதிரி அதிக பவரா இருக்கும் இப்போ கிரீன் அதை விட கொஞ்சம் கம்மி பவரா இருக்கும் நீங்க கேட்ட மாதிரி நம்ம எல்லாம் குடிக்க மாட்டோம் ஆனா சின்ன பிள்ளைங்க எல்லாம் தெரியாம வாய் வச்சிருந்தீங்க பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிருது ஏன்னா நம்ம எடைக்கு அது பெருசா காட்டம் இருக்காது ஆனா சின்ன குழந்தைங்களா குடிச்சாங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும்பா அப்ப இதெல்லாம் குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கணும் எனக்கா ஆமா தம்பி கண்டிப்பா தள்ளி வைக்கணும் நம்மளே நிறைய நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம்ல குழந்தைங்களா குடிச்சு குழந்தைங்களா இறந்துருதுன்னு நான் ஒரு தடவை கூட செய்தி ஒன்று பார்த்தேன்க்கா இந்த மாதிரி இந்த இதை குடிச்சு இறந்து போயிருச்சு அதனாலதான் சரிக்கா இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகள் எட்டாவது மாதிரி என்ன பாத்துக்கிறேன் நீ எனக்கு எது நல்லதோ அதை பார்த்து கொடு கொசு கொஞ்சம் ஜாஸ்தியே இருக்கு நம்ம வீட்டுல சரி தம்பி இதை எடுத்து கொடுத்துறேன் சரி இது எப்படி யூஸ் பண்ணுவீங்க ஒரு சிலதுல எப்படி எழுதி இருக்கும்னா விண்டோ டோர்ல க்ளோஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் எழுதி இருக்கும் ஒரு சில லிக்விட்ல என்ன எழுதி இருக்கும்னா விண்டோ டோர்ல ஓபன் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லி எழுதி இருக்கோம் நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க ஏக்கா ஊர் உலகமே விண்டோ டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தானக்கா யூஸ் பண்ணுவாங்க திறந்து வச்சிட்டு தான் யூஸ் பண்ணா கொசு வந்துரும்ல தம்பி ஆனா அப்படி பண்ணவே கூடாது அது ஏன் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த கொசு வெரைட்டில நிறைய இருக்குல்ல இந்த கொசு சுருள் இருக்கு இந்த கொசு பத்தி இருக்கு இந்த கொசு பேப்பர்ல இருக்கு சிப்பு மாதிரி இருக்கு பேட் இருக்கு ஆயின்மெண்ட் இருக்கு இந்த லிக்விட் இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குல்ல இதுல கொசு சுருள் தான் ரொம்ப ஆபத்தானதுப்பா இந்த கொசு சுருள் பத்த வச்சோம்னா அதுல வர புகை இருக்கு பாத்தியா அது சிகரெட்டுக்கு சமம் சொல்றாங்க நம்ம சுவாசிக்கிட்டே இருந்தோம்னா சுவாச சம்பந்தமான பிரச்சனை ஆஸ்துமா நெஞ்சரிச்சல் தும்மல் இந்த முகத்துல அலர்ஜி வருது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படுமா அதனால இதுல இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் குழந்தைங்க இருக்க வீட்டுல அந்த சுருள் எல்லாம் ஏத்தவே கூடாதான் ரைட்டுக்கா சுருள் எல்லாம் முன்னாடி சுருள் வாங்கினா வச்சோம் இப்பெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாருமே லிக்விட் வச்சுட்டாங்க இந்த மொட்டை மாடியில போய் தூங்குறவங்க வைக்கிறவங்க அவங்க தான் அந்த சுருளை கொஞ்சம் ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க மத்தவங்க லிக்விட் வாங்கிட்டாங்கல்லக்கா லிக்விட் வாங்கிட்டாங்கப்பா இந்த சுருளோட கம்பேர் பண்ணும்போது லிக்விட் வந்து அவ்வளவு பவர் இருக்காது ஆனாலும் ஒரு சிலருக்கு இது பிரச்சனை ஏற்படுத்தும் நீங்க சொன்ன மாதிரி கதவு எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு நம்ம இதை போட்டுக்கிட்டோம்னா கொசு வராதுதே ஆனா இதை நம்ம ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில பேத்துக்குலாம் சுவாச சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வருமா அதனால கதவெல்லாம் திறந்து விட்டு இதை யூஸ் பண்றதா நல்லதுன்னு சொல்றாங்க வெளியில போகும்போது கொசு வந்து கடிக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த டோர் விண்டோ இது எல்லாத்தையுமே நெட் போட்டு கவர் பண்ணிட்டோம்னா கொசு வராது இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க அடைச்சுன்னு வச்சுக்கோவேன் கொசு வராது அதே மீறியும் உங்களுக்கு கொசு வருது அப்படின்னா இந்த லிக்விட வாங்கிட்டு போய் போட்டு விட்டு நீங்க தூங்க போறப்ப ரெண்டு மணி நேரத்துக்கு போட்டு விட்டுருங்க நீங்க பாட கதவெல்லாம் சாத்திட்டு வந்துருங்க இந்த ஸ்மெல் ஃபுல்லா உள்ள இருக்குமா எந்த கொசுவும் வராதா தூங்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த லிக்விட ஆஃப் பண்ணிட்டு நீங்க திறந்து விட்டீங்கன்னா புதுசா எந்த கொசுவும் வராது இந்த ஸ்மெல்லும் வெளியில போயிடும் நம்ம நல்லா தூங்கலாம் அதை தாண்டியும் உங்களுக்கு கொசு வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி கொசு பேட்டு
அதை எடுத்துட்டு நீங்க அங்கிட்டு இங்கிட்டு வாக்கிங் மாதிரி போனீங்கன்னா அப்பையும் கொசு வலிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஆயின்மெண்ட் இதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா கொசுல இருந்து தப்பிச்சிடலாம்ல. கரெக்ட் கரெக்ட், கொசுக்கடியில இருந்து இதெல்லாம் பண்ணா தப்பிக்கலாம். நீயே இவ்வளவு அக்கடையா இவ்வளவு சொல்றேன் தெரியலையே, உங்க கடையில இது மட்டும் தானே விக்கிறியா இல்ல பூரா விக்கிறியா? இல்ல தம்பி, நல்ல விஷயம் நாலு பேத்துக்கு சொல்லணும்ல. ஏன்னா கொசுனால வர பிரச்சனையை விட கொசு விரட்டினால ஏக பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. அதனால அதுல இருந்து தப்பிக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. இதெல்லாம் ஃபாலோ பண்றதை விட தம்பி, இந்த வெளியில எல்லாம் இந்த மழைக்காலம்ல தண்ணி எல்லாம் தேங்கி நிற்கும், அதெல்லாம் தேங்க விடாம பாத்துக்கணும். நம்மளும் கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கணும். வீட்டு இருக்க பொருள் காய்கறி எல்லாம் கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா அப்படியே வச்சிடலாம. அதை அப்பப்ப கிளீன் பண்ணிட்டு வீட்டையும் சுத்தபத்தமா வச்சுக்கணும். ஆமாக்கா ஆமாக்கா, நம்ம வீட்டை சுத்தபத்தமா கொசுக்கடி இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு இந்த டெங்குவா இருக்கட்டும், மலேரியா காய்ச்சலா இருக்கட்டும், அப்புறம் வேற என்னென்னமோ காய்ச்சலாம் சொல்றாங்க. ஆமா, வாயில நுழையாத பேரலாம் சொல்லி அந்த காய்ச்சலாம் சொல்றாங்க. இது பூராத்துக்கும் இந்த கொசுவே மூல காரணமா இருக்கு. அதுதான் ஆபத்தான விலங்கு. ஆமா, நான் இப்ப போய் ஒரு ஆஸ்பத்திரியில போய் சும்மா காய்ச்சடிக்குன்னு போய் பார்க்க போனோம். அப்ப கூட இன்னொருத்தட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு டெங்கு இருக்குங்க, வந்துருச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், கொசு எல்லாம் எதுவும் கடிக்காம வீட்டுல கொஞ்சம் பத்திரமா இருங்க. உன் சுத்தி முத்தி ஏதாவது அழுக்கு தூசி துப்பட்டம் இருக்கு, தண்ணி எல்லாம் தேங்கி இருக்குன்னா அதெல்லாம் முதல் இது பண்ணுங்க, டிஸ்போஸ் பண்ணுங்க. கொசு இல்லாம கவனமா பாத்துக்கங்க அப்படிங்கறத தெல்ல தெளிவா எல்லாருமே சொல்றாங்க. குழந்தைங்க அது பத்திரம் இங்க இருக்கு, அப்புறம் பாத்துக்குருவாங்களா. உங்க விடலையே.